ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வாழைப்பூ பிரியாணி. இப்போ அடுப்பு காஞ்சிக்கிட்டு இருக்கு, முதல்ல நம்ம நெய் விட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ, ஒரு ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் நாங்கள் விட்டுருக்கோம். நெய் அருமையான நெய், எப்படி நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள், உருகுது பாருங்கள், அந்த உருகிற வாசம் நல்லா இருக்குது. நல்லா பொரிஞ்சு வருது, சவுண்டு கேட்குதுங்களா? இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ அதில் நம்ம கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் போட்டுறோம். மூணு தக்காளி பழம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டுருவோம். இப்போ அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எல்லாம் நல்லா வேகணும். இந்த உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாழைப்பூ நல்லா எல்லாம் வதக்கின பிறகு, வாழைப்பூ 2, 3, 4 நறுக்கி வச்ச வாழைப்பூ, எவ்வளவு சிறுசாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைப்பூ போட்டிருக்கோம், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதோடு மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டோம். காரத்துக்கு மிளகாத்தூள், சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டு, பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு போடலாம். ஊற வச்ச அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசி, கொஞ்சம் பெரிய டம்ளர். இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க. நம்ம எடுத்த டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் எடுத்தோம்னா அதுக்கு டபுள் தண்ணி, ப்ளஸ் நம்ம அந்த காய்கறி எல்லாம் சேர்த்ததால் அதுக்கு 1/2 டம்ளர் சேர்த்தே ஊற்றுங்க. 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றுங்க. உப்பு, அரிசிக்கு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டோம், அது வந்து நம்ம காய்க்கு போட்டோம் லைட்டாக. இப்போ இந்த அரிசி இதில் போட்டதால் அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டுருக்கோம். இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 3 விசில் வந்த பிறகு, நல்ல விசில் ஆறின பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா வாழைப்பூ பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.